நம்ம smileytrips.comல தாய்லாந்து டூர் பேக்கேஜ் ரூபீஸ் 10,000 அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் smileytrips.com. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகை புல் வடிவில் நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் உங்க லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஒரு தரம் என் வந்திருக்கேன் பெருமாள். நீ சப் பெருமாள், நீங்க நல்லா இருக்கணும். நான் ஒரு 10 பேர் கிட்ட வந்தோம் காலைல, ஆனா இங்க நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அவசோசம் வந்துருவேன். சொல்ல தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டு வீடு கட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? சாரி பாத்தே ஆகணும். அவர் மேல மழை மழை பெஞ்சாலும் சரி, இடி வச்சாலும் சரி, தலை பாத்துதான் ஆகணும். அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் மரியாதை இருக்கு, அவரு வந்து வேற லெவலுங்க. அவரு நானா வந்து 95 பிறந்தேன். பண்ணி பாச்சா படத்துல யூஸ் அன்னைக்கே பிறந்தேன். அண்ணன் ரொம்ப வெறி அவருண்ணா. வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கல் எல்லாருக்குமே எல்லா வருஷமும் இங்க வந்துருவோம். அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் திரைவாழ்க்கையை பார்த்து நாங்க வந்து ரசிகனா இருந்தோம். நிஜ வாழ்க்கையை பார்த்து நாங்க வந்து அவருக்கு பக்தரா இருக்கோம். கொஞ்சம் உட்காரு. நீங்க அரசியலுக்கு வர வரணும், உங்களை வச்சு சம்பாதிக்க நினைச்சவங்களா நீ வீட்டு பக்கம் யாருமே கிடையாது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எங்களோட சொத்து கோடான கோடி சொத்துக்கு அதிபதிய நீங்க தான், வேற யாருமே கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவுடா. இறைவன் நாடிட்டானா நான் நீங்க நாளைக்கு சிஎம் தலைவா? அந்த சீட்டுக்கு நீங்க ஆசைப்படவே இல்லை தலைவா. அதுதான் தலைவா, நீங்க உலகத்துல என்ன மக்கள் மத்தியில நீங்க செல்வாக்கா வாழ்ந்துட்டீங்க. நல்லா இருக்கணும். நான் ஒரு 10 பேர் கிட்ட வந்தோம் காலைல, ஆனா இங்க நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா அவசோசம் வந்துருவேன். உங்ககிட்ட ஒரே வாட்டி ராகம் தர மாட்டேன், ஒரே வாட்டி போட்டோ எடுத்தேன் உங்க கூட. இந்த வருஷம் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆனா அத்தாட்டி எப்படி நான் போட்டோ எடுத்துருவேன் உங்ககிட்ட? ஆனா நல்லா இருக்கணும் தலைவா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுக்கு போனாடி உடம்பு சொல்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஆனா நீ ஃபுல்லா வீட்லயே நல்லா தூங்கல, நானே ரொம்ப நொந்து நூலாயிட்டேன். உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்களோட சந்தோஷமே சார் ஒருத்தர் தான். மத்தபடி எங்க தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் ரம்ஜான் இதெல்லாம் எங்க சந்தோஷம் கிடையாது. ஏன்னா வாழ்னா வருஷத்துல ஒரு நாள் பர்த்டே, வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கல், இந்த நாள் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய உலகத்துல விலைமதிக்காத ஒரு சந்தோஷ நாள். அது தலைவர் முகத்தை வந்து காமிக்கிறாரு, எங்களுக்கு தான் காமிக்கிறாரு. ஏன்னா இதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிப்பை ஒரு மலையில மழை காரணமாகத்தனால்தான் இல்லை, ஏன்னா அதனால நாங்க மலையில இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்க வந்துட்டோம். ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் நோய் நொடி இல்லாம நல்ல ஆயுளுடன் வாழ வேண்டும், எல்லோரும் வாழணும், அவர் திரை உலகத்தை ஆளணும். ஏன்னா அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்க மட்டும் இல்ல, ஏன்னா உலகமே உங்களுக்காக வாழ்த்திட்டு இருக்கு தலைவா. ஏன்னா ஒவ்வொரு உள்ள இங்க வர வீட்டுக்கு வரவங்க அத்தனை பேருமே உங்க மேல உயிரை வச்சிருக்கோங்க. நீங்க அரசியலுக்கு வர வரணும், உங்களை வச்சு சம்பாதிக்க நினைச்சவங்களா நீ வீட்டு பக்கம் யாருமே கிடையாது. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க ஏன்னா எங்க கூட எங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்களை கைவிட மாட்டீங்க, நிச்சயமா எங்களுக்கு தெரியும். எங்களோட சொத்து கோடான கோடி சொத்துக்கு அதிபதிய நீங்க தான், வேற யாருமே கிடையாது. சாரி பாத்தே ஆகணும். அவர் மேல மழை மழை பெஞ்சாலும் சரி, இடி வச்சாலும் சரி, தலை பாத்துதான் ஆகணும். அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா மரியாதை இருக்கு, அவரு வந்து வேற லெவலுங்க. அவரு அவரு அச்சுக்கு ஆளே இல்ல, ரொம்ப எளிமையான மனிதர். அவர் தொட முடியாது, அவர் அசைய முடியாது. அவர் மட்டும் தான் ஒன்லி சூப்பர் ஸ்டார். இனி 6 மணிக்கு எப்ப வரணுங்குது ஜெயில அப்டேட்? ஏன்னா வெறித்தனமாக நானு அப்டேட்டுக்காக என்ன ரத்தத்துல ஊறி போயிடுச்சு. அது எனக்கு நான் தான் பனி ஜோசமா இருக்கேன். நானா வந்து 95 பிறந்தேன். பண்ணி பாச்சா படத்துல யூஸ் அன்னைக்கே பிறந்தேன். அண்ணன் ரொம்ப வெறி அவருண்ணா. வேலை இருந்தது இன்னைக்கு, வேலை எல்லாம் முக்கியம் நம்மளுக்கு. தலைவரை பார்த்தே ஆகணும், அதுக்கோசம் தான் நான் வந்தேன். அவர் நீ பார்த்தே ஆவேன். நீ தானே வீடியோ பார்த்தே ஆகணும். சென்னை குளத்தூர்லேருந்து வரான். என் பேர் ரஜினி ஆனந்தக்கண்ணன், மளிகை கடை குளத்தூர்ல வச்சிருக்கிறேன். அப்பப்பைக்கு வந்து தலைவர் வீட்டுக்கு வருவோம். ஆனால் இப்போ வந்து தலைவர் பிறந்தாள்னால தலைவர் தரிசிக்க வந்தோம். ஆனால் சின்ன ஒரு ஏமாற்றம் தலைவரில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமாக இருக்கும். தலைவர் வந்து எப்பவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும். அவர் சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க.
நல்ல வாழ்வியல் முறையை கத்து கொடுத்துருக்காங்க. திரை வாழ்க்கையை பார்த்து நாங்கள் வந்து ரசிகனாக இருந்தோம், நிஜ வாழ்க்கையை பார்த்து நாங்கள் வந்து அவருக்கு பக்தராக இருக்கோம். ஒரு ஆன்மீக குரு மாதிரி நாங்கள் நினச்சி தினமும் அவரை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் மாதிரியே நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சளவு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல பண்பு எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என் பேர் சுந்தர், நான் வனாபட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். தலைவர் நீ பார்க்கலாம்னு போகிற ரொம்ப ஆசையோடு வந்தோம், ஆசை ஏமாற்றுந்தான். பிள்ளைகளாக பார்க்கலாம், அதனால் காலையிலே கூப்பிட்டு வந்தோம், இன்னும் பார்க்க முடியல. கொஞ்சம் பார்த்துருந்தோம். பணத்தை திங்க முடியாது, ஒரு ஒன்றும் கிடையாது. பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம் சரேவா? ஆ, நீங்கள் உழைச்சிங்க, நீங்கள் சம்பாரிச்சிங்க, நான் உங்கள்கிட்ட பணம் சொத்து எல்லாம் இருக்குது, அதை நாங்கள் விரும்பலை தலைவா. ஏன்னா என்னோட சொத்து எங்களோட சொத்தே நீங்கள் தான் தலைவா. எத்தனை காலம் தலைவா நம்ம வாழ போகிறோம் நம்ம உலகத்தில் சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர போகிறோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஏன்னா நீங்கள் ஏன்னா இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பார்த்தீங்களா? வானத்தில் ஒரு ஸ்டாரை படைத்தான், மனித படைப்பில் ஒரே ஸ்டாரை உங்களை தான் தலைவா படைத்தான். அதில் எந்த பயிலுமே படைக்கல தலைவா. அதுக்கு நிகர் நீங்கள் தான் தலைவா. ஒருத்தவங்க கூட வர முடியாது தலைவா. இறைவன் நாடிட்டானா நான் நீங்கள் நாளைக்கு சிஎம் தலைவா. அந்த சீட்டுக்கு நீங்கள் ஆசைப்படவே இல்லை தலைவா. அதுதான் தலைவா. நீங்கள் உலகத்தில் ஏன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் செல்வாக்காக வாழ்ந்துட்டீங்க. எந்த கட்சியை தலைவா நீங்கள் தட்டியிருக்கீங்க? உங்களை தான் தலைவா கச்சரா பேரை தொட்டிட்டு இருக்கணும். உங்கள் காசு தின்னவன் அத்தனை பேர் நீங்கள் நோய் நொடியில் தலைவா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா உண்மையாக உங்கள் மேலே உயிரை வச்சுட்டு வாழ்ந்துருக்கும் தலைவா. நீங்கள் எங்களை கைவிட்டுறக்கூட தலைவா. என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு இறைவனோட அருள் ஸ்ரீ ராகவேந்திர அருளும் ஏன்னா அல்லாவின் துவா பொருக்கத்தில் இயேசுங் கிருபையால் நீங்கள் ஆண்டவன் நீண்ட நீண்ட ஆயுளுடன் வாழணும் தலைவா. அதான் தலைவா எங்கள் சந்தோஷம். என் அன்பு தலைவருக்கு 73வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தலைவரோட சின்ன வயசுலேருந்தே குழந்தையிலேருந்தே தலைவரோட ரசிகர். இப்போ கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நான். நாங்கள் எல்லாமே தலைவரோட ரசிகம். இது பெரிய வந்து ஃபேமிலி. நாங்கள் இந்த கொற்ற மழையிலையும் தலைவருக்காக இங்கே வந்திருக்கிறோன்னாக்கா தலைவரை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் வீட்டாண்ட வந்து நின்றுட்டு இருக்குதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நாங்கள்லாம் என்ன சொல்கிறது, பல வருஷமாக வந்து தலைவருக்காக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்குறோம். தலைவர் அடிக்கடிக்கு பார்க்குறோம். தலைவரும் எங்களை பார்க்கும்போதெல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தலைவர் வந்து பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும், இன்னும் பல படங்கள் நடிக்கணும். எங்களுக்காக தலைவர் இன்னும் அதிகமான படங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை தெரிவிச்சிருக்கேன். தலைவருக்காக நாங்கள் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். நண்பர் சதீஷ் வந்து காப்பு. கண்டிப்பாக தலைவர் இதை பார்ப்பாரு நாங்கள் நம்புகிறோம். இந்த வருஷம் தலைவர் வீட்டிலேருந்து சாக்லேட்டு போட்டோ ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி தலைவா. சின்ன வயசுலேருந்து உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களை ரொம்ப பிடிக்கும் தலைவா. எங்கள் உயிரி தலைவர் தான். நீங்கள் பிறந்த தலைவர் எல்லாத்துக்கும் அபி சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் பார்க்க முடியல, எல்லாம் வந்துருக்கோம். எங்க தலைவர் பார்த்து நல்லா இருந்திருக்கோம். எப்பவும் உங்கள் வழியில் தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. நம்ம smileytrips.com தாய்லாந்து டூர் பேக்கேஜ் ருபீஸ் 10,000 அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் smileytrips.com. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகை புல் வடிவில் நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.